Hi viewers, this is our Fire Tech. Innikku nama paakapora video Godrej double door inverter fridge pathi dhaan paakaporom. Customer oda complaint enna nu kettingna top door cooling avudhu but bottom door la vandu sutthamave cooling illa appdin solli customer oda complaint a irukku. Paathina theriyudhu inbuilt stabilizer free nu koduthirukanga andha mari type 2015 model 240 liter varudhu idhu capacity. பாத்தீங்க தெரியும் மேல ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் இருக்குது பட் பாட்டம் டோர்ல சுத்தமாவே கூலிங் இல்ல அதே மாதிரி கீழ் டோர்ல எந்த பொருள் வச்சாலும் கிட்டு போகுதுன்னு சொல்லி கஸ்டமருடைய கம்ப்ளைண்டா இருக்கு அதனால இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே இப்போ வந்து நம்ம டாப் டோர்ல இருக்க ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருக்க அந்த செல்ஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணிரலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு கிளிப் மாதிரி கொடுத்திருப்பாங்க அந்த கிளிப்பை வந்து எதனாச்சும் ஃபிளாட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிருங்க மேல டாப்ல வந்து ஸ்க்ரூ போற பிளேஸ் கொடுத்திருப்பாங்க அதுவும் மேல வந்து கேப் கொடுத்திருப்பாங்க அதையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க நட்டு ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிருங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஆன்ல வச்சுக்கிட்டே தான் கழட்டுறோம் பாத்தீங்கன்னா இது ஸ்டெபிளைசர் போட்டிருக்குது ஸ்டெபிளைசரும் இவங்க போட்டிருக்காங்க கஸ்டமர் பட் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா பவர் ஃபிளக்சுவேஷன் எதுவும் ஆனாலும் கூட போர்டுக்கு ப்ராப்ளம் வராது இன்வெர்டர்ன்றப்போ போர்டு தான் வரும் போர்டுக்கு ப்ராப்ளம் வராது அதனால் வந்து ஸ்டெபிளைசர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லேயே தான் இருக்குது ஃப்ரிட்ஜு பட் ஃபேன் ரன்னிங் ஆகலை ஃபேன் வந்து டிசி ஃபேன் கொடுத்துருக்காங்க ஜாக் ஒரு தடவை லூஸாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க ஒரு தடவை செக் பண்ணி அதே போல் இந்த ஃப்ரிட்ஜுன்ட்டு இல்லை எந்த இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் வந்தாலும் கூட உங்களுக்கு டிசி ஃபேன் தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் தான் அதனால் வந்து உங்களுக்கு பவர் வந்து ரொம்பவே கம்மியாக எடுக்கும் அதனால தான் வந்து இன்வெர்ட்டரில் ஏசி ஃபேன் பதில் டிசி ஃபேன் கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஜாக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேனை செப்பரேட்டாக வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடலாம் செக் பண்ணுறப்ப வந்து நீங்கள் செட்டப் பாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல 12 வோல்ட் அடாப்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு தடவை ஃபேனை செக் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஆகுதா அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து அங்கேயும் அந்த ஜாக்கு கிட்டேயும் உங்களுக்கு மல்டிமீட்டரை வச்சு பவர் எந்த அளவுக்கு வோல்டேஜ் வருது டீசல் வச்சு செக் பண்ணோம் டீசல் வச்சு செக் பண்ணிங்கனால தெரியும் 12 வோல்ட்டுடைய கெப்பாசிட்டி அதில் வந்து ரீடிங் ஆச்சுன்னா சப்ளை ஓகே ஃபேன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் செக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வந்து ஃபேன் தான் போயிருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எங்களுக்கு அதனால் வந்து நாங்கள் ஃபேனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபேன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளிப்பிங் டைப் தான் கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ இதுக்கு யூஸ் பண்ணுற மாட்டாங்க கோத்ரேஜ் பொறுத்தளவு அந்த கிளிப்பிங்கை சைடில் வந்து மைனஸ் ஃப்ளாட் அந்த மாதிரி எதனாச்சும் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டாப் வந்து செப்பரேட்டாக ரெண்டு டாப்பாக வந்து ஓப்பன் ஆயிரும் இதே போல் வேறு எதனாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டமுக்கு உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நாங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இடத்துல கேஸ் கட் கொடுத்துருக்காங்க கேஸ் கட் கம்பல்சரி ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கேஸ் கட்டை போட்டுக்கோங்க அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேஃபில் வந்து மூணு நெட்டு கொடுத்துருப்பாங்க நெட்டை கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாமல் கழட்டிங்க நல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஸ்லிப் பண்ண டிரைவர் வச்சு கழட்டிங்கன்னா நட்டு வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா அந்த இடத்துல கிளாம்ப் கட் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து கழட்ட முடியாது மூணு கம்பமே ரிமூவ் பண்ணிடுங்க இந்த ஃபேன் உங்களுக்கு ஃபேன் மோட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்பர் இருக்குது டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட இந்த ஸ்பேர் வந்து அவைலபிள் இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஃபேன் மோட்டர் செப்பரேட்டாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ அந்த ஃபேன் முன்னாடி இருக்க லீஃபையும் அதில் இருக்க கிளாம்பையும் செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து அது செப்பரேட்டாக நம்மளுக்கு கிடைக்காது வெறும் ஃபேன் மோட்டர் தான் செப்பரேட்டாக கிடைக்கும் லீஃப் கூட செப்பரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிளாம்ப் ட்ரையாங்கிள் ஷெல்ஃப் இருக்க கிளாம்ப் வந்து கிடைக்காது ஃபேனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் மாடல் 12.5 வாட் சேம் டைப்பில் தான் நம்ம வாங்கி போடணும் இல்லாட்டி வந்து கெப்பாசிட்டி வந்து செட் ஆகாது பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கணும் அது நம்ம புது மோட்டர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் சேம் டைப்பு சேம் மாடல் தான் நம்ம போடுறோம் ஏன்னா வந்து கரெக்டாக நம்ம அந்த மாதிரி மாடலே போட்டுட்டோம்னா கரெக்டாக நம்ம ஆல்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃபேனை லீஃப் மாட்டிடலாம் மாட்டிட்டு வந்து கிளாம்பையும் சேம் மாட்டிட்டு எப்படி கழட்டோமோ அதே மாதிரி வந்து ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபேன் டிசி மோட்டர் எப்போயுமே பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் வரும் ஏசி மோட்டர் எப்போயுமே கிளாக் வைஸ் தான் வரும் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க டிசி மோட்டர் எப்போயுமே சரி ஆன்டி கிளாக் வைஸ் ஏசி மோட்டர் கிளாக் வைஸ் அதே மாதிரி லீஃபும் பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிற மாதிரி தான் லீஃப் வாங்கணும் லீஃப் செப்பரேட்டாக உடஞ்சி போச்சுன்னா அங்கே மாடல் என்ன அதுதான் செட் ஆகும் வேறு மாடல் செட் ஆகாது ஓகே இப்போ வந்து நம்ம கேஸ் கட்டை போட்டுடலாம் கேஸ் கட் போட்டு கரெக்டாக பேக்கிங் கொடுத்துட்டு
ரிட்டர்ன் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் ஆன்லேயே தான் வச்சுருந்தோம், பட் என்னென்னா வந்து எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராது ஆன்லேயே வச்சு பண்ணுறதுனால வந்து பயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவே சேஃப் தான், பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து நாங்கள் ஆன் பண்ணி தான் பண்ணுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம ஜாக்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து ஃபேன் ரன்னிங் ஆகுதான் சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம கனெக்ட் பண்ணோடனே ஃபேன் ரன்னிங் ஆகுறது. ஓகே, இப்போ ஃபேன் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வந்து கூலிங் செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணப்போ ரெண்டு நட்டு எடுத்துருப்போம், அந்த ரெண்டு நட்டையுமே போட்டு மாட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேனுடைய ப்ளோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி டாப் டோரில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ வருது, ஏர் நல்லாவே வருது. அதே மாதிரி பாட்டம் டோரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். இன்வெர்ட்டரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பாட்டம் டோரை செக் பண்ணணும். ஏன்னா வந்து டோர் ஓப்பன் பண்ண உடனே மேலே இருக்க ஃபேனுடைய ப்ளோ வந்து நின்றும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதுனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.